ஆகா 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 அற்புதம் சார் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே திருக்குறள் இருக்கு ஆமா ஆமா காலை வணக்கம் இன்று நம்ம பார்க்க போற குறள் எண் 48 நேர குறள் பெறலாம் ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் ஓன்மை உடைத்து ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் ஓன்மை உடைத்து இந்த குறளுக்கான விளக்கம் ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கைங்கிறது நீங்க குடும்ப வாழ்க்கையில நல்வழியில உங்கள் நீங்க குடும்ப வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க அது நல்ல வழியில வாழ்ந்துட்டு இருக்கீங்கனாக்கா நீங்க மட்டும் வாழாம மற்றவர்களையும் அதாவது உங்க துணைவியாராகட்டும் உங்களை சுற்றத்தாராகட்டும் இவங்க எல்லாத்தையுமே நீங்க அவங்க எல்லாத்தையும் நல்வழியில் சேர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் அதுதான் சொல்றாரு அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரி நோன்மை உடைத்துங்கிறத எதை சொல்றாருன்னா இதே மாதிரி நீங்க எல்லாத்தையுமே நீங்களும் நல்வழியில போய் கூட இருக்கிற எல்லாத்தையும் நல்வழியில நீங்க கொண்டு செல்லும் போது உங்களுக்கு துறவரம் போண்டு முனிவர்களும் துறவிகளும் துறவரம் போண்டு தவம் மேற்கொள்றாங்க பாத்தீங்களா அந்த தவம் மேற்கொள்றதுக்கு மேலான விஷயமா உங்க இல்வாழ்க்கை உங்க வாழ்வானது அமையப்படும் புகழ் வந்தடையுங்கிறத தெளிவா சொல்றாரு எப்படி நீங்க சாதாரண குடும்ப வாழ்க்கை தான் வாழ்றீங்க அது வந்து ஒரு சாதாரண வாழ்க்கையை நம்ம நினைக்கிறோம் ஆனா இவர் எப்படி குறிப்பிடுறாருனாக்கா நீங்க முனிவர்களும் பெரிய மகான்களும் எந்த அளவுக்கு போய் தனிமையை உட்கார்ந்து தவம் மேற்கொள்றாங்களோ அதை விட மிக சிறப்பான வாழ்க்கையா நீங்க வாழ்றீங்கிறத குறிக்கிறார் இதுதான் உண்மையும் கூட நீங்க இல்வாழ்க்கையில வாழ்றீங்க அது சந்தோஷமா வாழுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க அவங்கள நல்வழியில கொண்டு செலுத்துங்க நல்வழி அதுதான் அவர் இது வரைக்கும் பார்த்தா 46 குரல்லையும் 47 குரல்லையும் சொல்றாரு இந்த குரல்லையும் அதான் சொல்றாரு அரண் வழியில போங்க உங்கள் புகழ் பேசும் உங்களோட நல்வழியில எல்லாத்தையுமே கொண்டு செலுத்துங்க அப்படிங்கறத மட்டும்தான் இந்த குரல் எடுத்து வைக்கிறார் நாளை அடுத்த குரலில் உங்களை சந்திக்கிறேன்